ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதினாவும் மல்லியும் சேர்ந்து ஒரு சட்னி அரைக்கலாங்க. இட்லி, தோசை, இது ஆப்பம், இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குயிக்காக டைஜஷன் ஆயிரும். இப்போ வாங்க அந்த சட்னி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம், ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இது நல்லா காயட்டும். நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது சின்ன வெங்காயம் ஒரு 4-5 போட்டிருக்கேங்க, ஒரு 5 பல் பூண்டு, 1 பீஸ் இஞ்சி, 1 துண்டு தேங்காய் போட்டிருக்கேன். இதை நல்லா எண்ணெயிலேயே வணக்கிக்கலாம். இப்போது 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டெல்லாம் ஓரளவுக்கு வணங்கிருச்சுங்க. ஒரே ஒரு குட்டி தக்காளி, அதை மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து மல்லி புதினாவும் போட்டுக்கலாம். மல்லி வந்து 1 கைப்பிடி போட்டிருக்கிறேன், புதினாவும் 1 கைப்பிடி போட்டிருக்கிறேன். இது வந்து நல்லா வணக்கிக்கலாம், சிம்மில் வச்சு நல்லா வணக்கிக்கலாம். ஓகேங்க, இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம்.